நதிநீர் இணைப்புக்காக 253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது காவிரி தடுப்பணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும் என்றார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு சட்டத்திற்கு புறம்பாக அணை கட்ட எடுக்கும் முயற்சிகளை தடுக்க ஒரு இடைக்கால மனுவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்துள்ளது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட எத்தகைய முயற்சிகளை எடுத்தாலும் அவற்றை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும். மின்சாரத்துறைக்கு 13,586 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று அறிவித்த பன்னீர்செல்வம் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு 46 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நெடுஞ்சாலைத்துறைக்கு 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தமிழகத்தில் வரியில்லாத பட்ஜெட்டை முதல்வர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். மொபைல் போனுக்கு மதிப்பு கூட்டு வரி 14.5%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. 10 HP மோட்டார் பம்புக்கு வாட் வரி 14.5%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஏலக்காய் மீதான மதிப்பு கூட்டு வரி 5%லிருந்து 2% குறைக்கப்பட்டுள்ளது. எல்இடி விளக்குகளுக்கு மதிப்பு கூட்டு வரி 14.5%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி சலுகைகள் மூலம் ஆண்டுக்கு 650 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு தமிழகத்தில் ஏற்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் உரையின் மீது முதல்வர் பன்னீர்செல்வம் மத்திய அரசு மீது சரமாரியாக குற்றம் சாட்டினார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் புதன்கிழமையன்று துவங்கியது. முதல்வரும் நிதியமைச்சருமான பன்னீர்செல்வம் 2015-16 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு போதுமான நிதியை அரசு ஒதுக்கவில்லை என்று பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். தமிழக சட்டசபையிலிருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தேமுதிக தர்ணா நடத்தினர். தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமை என்று துவங்கியது. முதல்வரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முன்னதாக மக்கள் நல பிரச்சினைகளில் கவனம் செலுத்தவில்லை என்று கூறி திமுகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இக்கூட்டத்தொடரிலும் தாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து வந்த தேமுதிகவினர் தலைமைச் செயலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதன்கிழமையன்று மாலை நடக்கிறது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நடந்து முடிந்துள்ள சூழ்நிலையில் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் அரசு உள்ளது. கடந்த 23ஆம் தேதி துவங்கிய மத்திய பட்ஜெட் கூட்டத்தின் முதல் அமர்வு முடிந்து மீண்டும் April 20ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடுகிறது. நிலக்கரி சுரங்க மசோதா, காப்பீட்டு சட்ட மசோதா முதல் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அடுத்த கூட்டத்தொடரில் நில ஆர்ஜித மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதால் வேலை நிறுத்தம் குறித்து புதன்கிழமையன்று மீனவர்கள் அறிவிக்கின்றனர். சென்னையில் நடந்த இந்திய இலங்கை மீனவர்களின் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை செவ்வாயன்று காலை துவங்கி மாலை வரை நீடித்தது. இக்கூட்டத்தில் தமிழக மீனவர்களின் 7 அம்ச கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று இலங்கை மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் நடந்து வரும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர்பாக புதன்கிழமையன்று முடிவு தெரியவரும். புதுச்சேரி சட்டசபை அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து மாநில வளர்ச்சியை 5 ஆண்டுகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பின்னுக்கு தள்ளிவிட்டார் என்று அவர் குற்றம் சாட்டினார். மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பின்னோக்கி போயிருச்சு. இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில முதலமைச்சர் அக்கறை செலுத்துகிறாரோ இல்லையோ, எதிர்கட்சிகளை பலகீனப்படுத்துவதில் அவர் அக்கறை செலுத்துகிறார். புதுச்சேரி சட்டசபை புதனன்று கூடியது. அப்போது முதல்வர் ரங்கசாமி 6 மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முன்னதாக சட்டசபைக்கு வந்த அதிமுகவினர் கடந்த 5 ஆண்டுகளாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் முதல்வர் ரங்கசாமியை கண்டித்து உறுப்பினர்களுக்கு ஹல்வா கொடுத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய சம்பவம் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 22வது அகில இந்திய மாநாடு புதுச்சேரியில் துவங்கியது. வரும் 29ஆம் தேதி வரை இம்மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் பங்கேற்க வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மதவாத அமைப்புகளின் துணையோடு கலாச்சார பயங்கரவாதத்தில் ஈடுபட்டுள்ள பாரதிய ஜனதா அரசை தடுத்து நிறுத்தும் பொறுப்பு இடதுசாரிகளுக்கு உண்டு என்றார். பாரதிய ஜனதா தொடர் தோல்விகளை சந்தித்து வருவது மக்கள் நம்பிக்கையை இழந்து வருவதற்கான சாட்சி என்றும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து ஷேர் ஆட்டோ மீது மோதியதில் கல்லூரி மாணவி மோகன பிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மோகன பிரியாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த மாணவிகள் 4 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்விபத்து குறித்து கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வழியாக தங்கம் கடத்தப்படுவதாக மத்திய புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து முத்துப்பேட்டையில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்தபோது அதில் 20 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் இருந்த 3 பேரை கைது செய்த புலனாய்வுத் துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாரதி நகரில் உள்ள அன்னை இந்திரா நிதியுதவி பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார் ராஜேஸ்வரி என்ற மாணவி. பள்ளி சென்று வீடு திரும்பாத ராஜேஸ்வரி கிணற்றில் பிணமாக மிதந்தார். கோவில் பூசாரி குமார் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை செய்து கிணற்றில் வீசியது கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி நசீர் அகமது குற்றவாளி குமாருக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். பாலியல் தொந்தரவு, கொலை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் தனித்தனியாக தண்டனை வழங்கப்பட்டது. மதுரை ரயில் நிலையத்தில் திறந்த வெளியில் நிறுத்தப்பட்ட வாகனங்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இந்த புகாரை தொடர்ந்து 60 லட்சம் ரூபாய் செலவில் ரயில்வே நிர்வாகம் 3 அடுக்கு கொண்ட மல்டி ஸ்டோரேஜ் பார்க்கிங் கட்டடத்தை கட்டியது. தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த பார்க்கிங் வசதியை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ விமானம் கோவா கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் கேப்டன் உட்பட 2 அதிகாரிகள் மாயமாயினர். இந்திய கடற்படைக்கு சொந்தமான டார்னியர் விமானம் கோவா அருகே செவ்வாய் என்று 2:10 அளவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. கோவா கடற்கரைக்கு அப்பால் 25 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் விமானம் பறந்தபோது திடீரென கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதை பார்த்த மீனவர்கள் நீரில் தத்தளித்த கடற்படை கமாண்டர் ஜோஷியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். கடலில் விழுந்த விமானத்தையும் மாயமான விமானி உள்ளிட்ட இருவரையும் தேடும் பணியில் கடற்படை மற்றும் விமானப்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் பலியாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. பஞ்சாபில் சட்டசபையை முற்றுகையிட முயன்ற காங்கிரசார் மீது போலீசார் தடியடி நடத்தினர். நில ஆர்ஜித மசோதாவுக்கு எதிராக பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடந்தது. போராட்டக்காரர்கள் சட்டசபை வளாகத்துக்குள் நுழைவதை தடுப்பதற்காக போலீசார் தடுப்பு வேலிகளை அமைத்திருந்தனர். தடுப்பு வேலிகளை போராட்டக்காரர்கள் தாண்டி குதிக்க முயன்றபோது போலீசார் தடியடி பிரயோகத்தில் ஈடுபட்டனர். தண்ணீரையும் பீச்சி அடித்தனர். அடுத்த கட்டமாக சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தப்போவதாக மாநில காங்கிரஸ் தலைவர் பிரதாப் சிங் பாஜ்வா கூறினார். கோடை வெயிலை சமாளிக்கும் விதமாக மதுரை போலீசாருக்கு ஜூஸ் வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் துவங்கியுள்ள நிலையில் சாலையோரங்களில் பணியாற்றும் போக்குவரத்து போலீசார் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதற்கு தீர்வு காணும் விதமாக போலீசாருக்கு ஜூஸ் வழங்கும் திட்டத்தை பெரியார் பேருந்து நிலையம் அருகே போலீஸ் கமிஷனர் சைலேந்திரகுமார் யாதவ் துவக்கி வைத்தார். நாள் 1 இருவேளை வீதம் ஜூஸ் வழங்கப்படும் இத்திட்டம் ஜூன் இறுதி வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணவாள நல்லூரில் உள்ள கொளஞ்சியப்பர் கோவிலுக்கு அமெரிக்க மருத்துவர் கிறிஸ் யாகம் என்பவர் 2.5 கிலோ எடையுள்ள தங்க கிரீடம் மற்றும் கவசத்தை காணிக்கையாக செலுத்தினார். புதனன்று இந்த தங்க கிரீடத்திற்கு சிறப்பு யாகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டது. சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த வைபவத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூரை அடுத்த பெருங்குடியில் கட்டப்பட்ட தேவி கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் புதனன்று வெகு விமர்சையாக நடந்தது. முன்னதாக யாகசால பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடந்தது. பின்னர் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இவ்விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று 1 சவரன் 8 ரூபாய் அதிகரித்து 19,888 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,486 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 40.70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வார்வெள்ளியின் விலை 38,060 ரூபாயாக உள்ளது. மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான த்ரிஷ்யம் தமிழ் பதிப்பான பாபநாசம் படத்தில் கமல் நடித்துள்ளார். இப்படத்தின் கதை ஒரு மழைக்காலத்து என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாவலின் ஆசிரியர் சத்யஸ்பால் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் மற்றவர்களின் கதையை தங்களுக்கு சொந்தமானதாக கூறிக்கொண்டு வழக்கு தொடர்பவர்களால் படம் எடுப்பவர்கள் பெரும் இன்னல்களை சந்திப்பதாகவும் பாபநாசம் கதைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த எழுத்தாளர் மீது தான் வழக்கு தொடரப்போவதாகவும் கமல் தெரிவித்தார்.